முதுமை ஏன் வந்தது என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கடாடியை பார்த்து பிடிக்கிடுவான், ஒரு இரு நரம் இருந்தா தலையை நரைச்சி விட்டா என்ன செய்வான்னா அப்படியே விட்டுருவான், அப்படி டை அடிச்சுவான். டை அடிச்சுக்கலாம், அது டை அடிச்சு என்ன சாயம் பூசிக்கிறது. ஆனால் ஏன் முதுமை வந்தது, ஏன் ஈழையரிமல் வர வேண்டும், அதுக்கு என்ன காரணம்? சாக விரும்புகிறான மனிதன், இவனை சாகு விரும்புகிறான், இவனை சாக சாகு அவனை கொண்டு விடும். மனிதனை பிறக்க இப்போ இவனை இவனை இப்போ விரும்பி பிறக்கிறானா? இவன் ஏதோ பிறக்கிறான், எதை சாப்பிட்றான், ஏதோ திருமணம் செய்கிறான், மனைவி கூட வாழ்கிறான், வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். சாவதற்கும் காரணம் தெரியாது, பிறப்ப வாழ்வதற்கும் காரணம் தெரியாது. பிறப்பதற்கும் காரணம் தெரியாது, வாழ்வதற்கும் காரணம் தெரியாது, சாவதற்கும் காரணம் தெரியாது, சாவதற்கும் காரணம் தெரியாது. இந்த காரணத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஓம் மகத்தியத்தினுடைய போட்டு சொல்ல வேண்டும். பிறப்பதற்கு காரணம், வாழ்வதற்கு காரணம், சாவதற்கு காரணம் என்ன? ஏன் பிறந்தான், ஏன் வாழ்கின்றான், ஏன் சாகிறான்? ஏன் பசி வந்தது, பசி வந்த பின் உணவு வந்ததா, உணவு வந்த பின் பசி வந்ததா? இந்த கேள்வி. நம்மளுக்கு பசி வந்தது, நமக்கு மட்டுமல்ல எல்லா ஜீவராசிகளும் பசி வந்தது. பசி கேட்ட உணவு ஏன் வந்தது? பசி வந்த பின் உணவு வந்ததா, உணவு வந்த பின் பசி வந்ததா? ரெண்டுமே சேர்ந்தே வந்தேன். பெண் வந்த பின் ஆண் வந்தானா, அல்லது ஆண் வந்து ஆண் பிறந்த பின் பெண் வந்தானா? ரெண்டு சேர்ந்தே வந்தது. உடம்பு வந்த பின் உயிர் வந்ததா, உயிர் வந்த பின் உடம்பு வந்ததா? ரெண்டும் சேர்ந்தே வந்தது. பிறக்கும் போது உடம்பு உயிர் சேர்ந்து வந்தது, ஒன்று விட்டு விட்டு ஒன்று ஏன் போக வேண்டும்? ஒரு கேள்வி. மனிதனாக பிறந்தான், உயிரும் உடம்பும் சேர்ந்தே பிறந்தான், உயிர் போய்விட்டது, பிணமை கிடக்கின்றது. பிறக்கும்போது ரெண்டும் சேர்ந்தே வந்தது, உடம்பும் உயிரும் சேர்ந்தே வந்தது, ஒன்றை விட்டு கொண்டு போய் ஏன் போக வேண்டும்? காரணம் என்ன? இதை புரிந்து கொள்வதுதான் ஆசவோம் மகத்திய திருவட்டியில் போட்டிருந்தான். ஏன்னா மனிதன் பிறந்தான், ஒரு குழந்தை பிறந்து விட்டது, சத்தம் போடுது, பால் கழுவுது. பிறக்கும்போது உயிர் உடம்பு சேர்ந்தே வந்தது, 60, 70, 80, 90 ஒன்றை விட்டு ஒன்று ஏன் போக வேண்டும்? அந்த கேள்விக்கு பதில் தருவது எது என்று கேட்டான். அதுதான் ஓம் மகத்திய திருவடிகள் போட்டிருந்தான். பிறக்கும்போதும் உடம்பு உயிர் சேர்ந்து வந்து ஒன்றை விட்டு ஒன்று ஏன் போக வேண்டும்? ஒன்றை விட்டு என்றால் பிணமாக ஒன்றை உடம்பை விட்டு விட்டு உயிர் ஏன் போக வேண்டும்? அந்த கேள்விக்கு ஏன் போக வேண்டும் என்ற கேள்விக்கு பதில் அதை அறிகின்ற ஆற்றல், அதுதான் ஞானம், அதுதான் ஞானி. அதுக்கு விடை தருவது, அது உண்மை அறிந்து கொள்வதற்கு தான் ஓம் மகத்தியத்தோடு போட்டிருந்தான். என்ன ஆச்சரியம்! இதனால் ஒரு 50, 55 வாழ்கிறோம். ஏன் பசி ஒன்று நமக்கு காரணம் தெரியவில்லை, ஏன் காமம் வந்தது காரணம் தெரியவில்லை, பெண் வந்ததுக்கு காரணம் தெரியவில்லை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.